ஹாய், திஸ் இஸ் தருண். ஸோ இன்னைக்கு நம்ம மார்த்தன மரிய காசில் என்ன ஒரு கார் வந்து கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னா, ஒரு ஹுண்டாய் வெர்னா 1.6 சிஆர்டிஐ மாடல் தான் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ இந்த ஒரு கார் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸை இந்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த காரை உங்களுக்கு ஃபுல் வீடியோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கு எப்போவுமே நம்ம கார் எடுக்க வரும்போது ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறது வழக்கம். ஸோ இந்த ஒரு கார் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2014 மாடல், சிங்கிள் ஓனர் ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய கார். அதே மாதிரி காரோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நீட் அண்ட் க்ளீனான கண்டிஷனில் இருக்கக்கூடிய கார். ஸோ நீங்கள் ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு செடான் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான பெர்ஃபெக்ட் ஆப்ஷன் இந்த ஒரு வெர்னா தான். ஸோ இந்த ஒரு வெர்னா பற்றி இன்ஜு பை இன்ஜு எல்லா விஷயங்களும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ இந்த அழகான வெர்னாவோட இன்ஜின்லேருந்து நம்ம வந்து பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பேனட் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த இன்ஜினை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு நீட் அண்ட் க்ளீனான கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜின் தாங்க இது. சிஆர்டிஐ 1.6 V அப்படிங்கிற மாடல் தாங்க இது. ஸோ இந்த கார் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நீட் அண்ட் க்ளீனான இன்ஜினோட வருது. அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸுக்கும் எந்த ஒரு குறையும் கிடையாது. பட் இருந்தாலுமே ஒரு டீசல் வச்சுருக்காங்க இந்த ஒரு கார். ஸோ இப்போ இந்த ஒரு காரோட இன்டீரியர் பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட் இருக்கக்கூடிய ஒரு லெதர் சீட் வந்து இந்த ஒரு காரில் வருது. அதே மாதிரி இந்த டிரைவர் கம்ஃபர்ட்னு பார்க்கும்போது மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டேரிங் இந்த காரில் வருது. அதே மாதிரி நம்மள அட்ஜஸ்டபிள் ஸ்டேரிங் தான் இது. நம்மளால் நமக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி அட்ஜஸ்டபிள் ஃபாக்லாம் நமக்கு இதில் வருது. ஏசி வெண்டோ இங்கே வருது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து ரிவர்ஸ் சென்சார் வந்து நமக்கு இதில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ ரிவர்ஸ் கியர் நம்ம போடும்போது நம்ம கிளாஸில் தான் வந்து ரிவர்ஸ் சென்சார் வந்து நம்ம டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி எல்லா விண்டோஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பவர் விண்டோ. அதே மாதிரி ரெண்டு மிரரையுமே நம்மளால் இங்கேருந்து அக்சஸும் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி கம்பெனிலேருந்து வரக்கூடிய இன்புல்டான ஒரு ஆடியோ சிஸ்டம் இந்த ஒரு காரில் இருக்குது. எல்லா சீட்ஸ்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்புல்டான ஸ்பீக்கர்ஸும் இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஸ்லைடிங் ஆம்ரஸ் நமக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த ஒரு கார் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் உள்ள ஒரு கார். ஸோ அதே மாதிரி இந்த காரோட கோ டிரைவரோட சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி யாரும் ஒரு நல்ல ஒரு சேஃப் அண்ட் கம்ஃபர்ட்டான ஒரு ஃபீல் இருக்கக்கூடிய ஒரு கார் தாங்க இது. ஃப்ரெண்டில் வந்து நமக்கு ஒரு ஸ்பேஸ் வருது, பூட் ஸ்பேஸ் மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு ஏர் பேக் வருது. இங்கேயுமே வந்து ஏசி வெண்ட் எல்லாமே வந்துட்டுருக்கு. இங்கே இருக்கிற விண்டோவை நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு காரோட ரியர் இன்டீரியரை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு நீட் அண்ட் க்ளீனான லெதர் சீட், அதாவது ஒரு பியூர் ஒயிட் அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு லெதர் சீட் வருது. அதே மாதிரி நமக்கு இங்கே அட்ஜஸ்டபிள் ஒரு ஹெட் ரெஸ்ட்டும் வருது. ஸோ இந்த ஒரு வெஹிக்கிளை பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் கம்ஃபர்ட்டும் சரி, சேம் லைக்வைஸ் பேசஞ்சர்ஸோட சேஃப்டிக்கு சீட் பெல்ட்டும் வந்து பின்னாடியும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு சேஃப்டியும் சரி, அதே மாதிரி கம்ஃபர்ட்டும் சரி, ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கக்கூடிய ஒரு கார் தாங்க இந்த ஒரு வேணாம். ஸோ இப்போ இந்த காரோட பேக் சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே நமக்கு ரிவர்ஸ் கேமரா வந்து நமக்கு இங்கே வருது. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 5657 அந்த மாதிரி ஒரு ஃபேன்சி நம்பரோட வரக்கூடிய ஒரு கார் தாங்க இது. அதே மாதிரி இந்த காரோட பூட் ஸ்பேஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பெரிய பூட் ஸ்பேஸ், அதாவது ஒரு ஃபேமிலியே எங்கே போகணுன்னாலுமே அவங்க லக்கேஜஸ் எல்லாம் எடுத்து போகிற அளவுக்கு ஒரு பெரிய பூட் ஸ்பேஸ் இருக்கக்கூடிய ஒரு கார் தாங்க இது. இப்போ இந்த ஒரு வெர்னாவோட சைடில் ஒரு வியூ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த காரில் வந்து எந்த ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டென்ட்டோ ஸ்க்ராச்சோ இல்லாத அளவுக்கு ஒரு நீட்டான கண்டிஷனில் இருக்கக்கூடிய கார். சேம் லைக் தட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நாலு வீலுமே வந்து ஒரு ஆஃப் கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு வீல். அதே மாதிரி நாலு வீலே வந்து நமக்கு அலாய் வீல் இன்க்ளூடிங் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஒரு கார் வந்து ஒரு லக்ஸரி டைப் செடானாக இங்கே வந்து வைக்கிறது. ஸோ இந்த ஒரு கார் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிஷனல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஃபீச்சர்ஸாக ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், ஆட்டோமேட்டிக் டோர் லாக்கிங் சிஸ்டம் இந்த மாதிரி எல்லாமே வந்து இருந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஒரு கார் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் 51,000 கிலோமீட்டர் மட்டும்தாங்க டிரைவனாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஒரு காருக்கு இந்த ஒரு அழகான செடானுக்கு நம்ம கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் அப்படிங்கிறது 5,35,000 மட்டும்தான். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப் டு 4,50,000 வரைக்கும் நம்மளால் இஎம்ஐ ஃபெசிலிட்டிஸும் பண்ணி கொடுக்க முடியும். எல்லா விதமான ஃபைனான்ஸ் செக்டர் தாங்கியும் நம்ம என்ன பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா இஎம்ஐயும் பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி கார் உங்களுக்கு வந்து பிடிச்சி போய் நீங்கள் அட்வான்ஸ் பே பண்ணி உங்களுக்கு இஎம்ஐ கிளியர் ஆகலை அப்படின்னா நம்ம வந்து அந்த அட்வான்ஸ் பேமெண்ட்டே ரிட்டர்ன் பண்ணுறோம். அது மாதிரியே கார்ஸ் நம்ம எப்போவுமே பண்ணுற விஷயம். அதே மாதிரி இந்த கார் வந்து ஒரு ஆக்சிடென்டல் வெஹிக்கிளோ இல்லை ஃப்ளட் அஃபெக்ட் ஆன வெஹிக்கிளோ அப்படின்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம கார் ரிட்டர்ன் எடுத்துரும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மரிய கார்ஸில் எடுக்கிற எல்லா காருக்குமே 3 days இன்ஜின் வாரண்டி, 3 days சேஸ் வாரண்டி நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். சரி, 3 days இன்ஜின் லெவலில் சேஸில் ஏதாவது இஷ்யூ இருந்தது அப்படின்னா அதை நம்ம ரெடி பண்ணி வந்துருக்கோம். ஸோ இந்த காரை நீங்கள் சொந்தமாக்கணும் அப்படின்னா நீங்கள் எங்கே வரணும் அப்படின்னா மார்த்தாண்டம் மரியா காசுக்கு தான் வரணும். கூடவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் ரெகுலராக போடுற அப்டேட்ஸ் உங்களால் பார்க்க முடியும். ஸோ அன்டில் தென் பாய், திஸ் இஸ் தருண். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.